இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து அடிக்ஷன்ல இருக்கவங்களுக்கு அடிக்ஷன்ல இருக்கும்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அடிக்ஷன் கொஞ்சம் அதிகமாகி அதுவே ஒரு பெயினை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அது பெயினை கிரியேட் பண்ணும்போது எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது வந்து நம்ம மாதிரி வீடியோஸ்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓஹோ, நம்ம இது வந்து ஒரு ஆசை காட்டி மயக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி. உனக்கு தரப்போகிறோம், உனக்கு நாளைக்கு கிடைக்கும், ஏதாவது ப்ராமிஸ் தான் இங்கே. அதாவது நாளைக்கு நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸைட் ஆகிருக்கும். எக்ஸைட் ஆகும்போது திங்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணுறோம். அப்போது ஒன்லி ப்ராமிஸ், நோ டெலிவரி. ஸோ அது ப்ராமிஸ் தான் பண்ணும், அது டெலிவரியே பண்ணாதது. ஸோ நீங்கள் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்துட்டு அப்புறம் ஆக்சுவலாக திருப்தி தானே இருக்கணும், நல்லா நிம்மதியானே இருக்கணும், சந்தோஷமாக தானே இருக்கணும். அப்படி எப்படி 11 o'clock பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, 1 o'clock முடிக்கிறீங்கன்னா, 11 o'clock முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட பேத்தடிக்கான சுச்சுவேஷன்லாம் இருப்பீங்க ஆஃப்டர் 1 o'clock. அப்போ நமக்கு இது ஒன்றுமே டெலிவரி பண்ணல. ஸோ அப்போ இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓ, இது ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணுது, நிறைய ஏதோ கொடுக்க மாதிரி காமிச்சு நம்ம இருக்கிறதுலாம் எடுத்துருது. ஷார்ட்ஸ் வீடியோஸ் இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய அடிக்ட் ஆகிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ பேசிக்கலாக என்ன ரீசன் நம்ம பார்க்கும்போது, இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளத்தை ஆக்சுவலாக பார்க்கலாம். ப்ராப்ளம்னா என்ன, அதை ஆக்சுவல் ஃபோக்கஸ் பண்ணி போகுது. ஸோ நம்ம பிரெயின் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு வேணும். அது சாப்பாடு கூட டைரக்டாக ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த மாதிரி அதோடைய இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை அதுக்கு நம்ம பாடிக்கு. ஸோ அந்த பாடிக்கு அப்போது சாப்பாடு தேவை. அப்போ சாப்பாடை வந்து சாப்பாடை பார்த்தா பிடிக்கணும். ஸோ சாப்பாடை பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆகும் நம்மளுக்கு. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படின்னா, அந்த டோப்பமைன் கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு சுரக்குது. திறந்து நீ இங்கே தேமே உட்காந்துருக்காகடா, எழுந்து போய் சாப்பாடு தேடி எடுத்து வந்து உள்ளே போடு அப்படின்ற ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ஆப்பிள் மேலேயோ இல்லை ஒரு ஃபுட்டு மேலேயோ. ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கல், நம்ம ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி, அவ்வளோதான். இது ரெண்டு கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த டோப்பமைனை எடுத்துடுறாங்க, அந்த ரிசப்டர்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டா என்ன பண்ணுது, ரேட்டுக்கு பசிச்சாலுமே அது முன்னாடி சாப்பாடு இருந்தாலும் போய் சாப்பிடல. ஸோ பசிச்சாலும் அது பசி, அவ்வளோதான். அது எழுந்து போய் அது உந்துதலே வரல அதுக்கு. அதாவது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே நம்ம இருக்கிறோம், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னும் போது இது கலர்ஃபுல்லாக தெரியணும், எனக்கு தெரியணும் இது கலர்ஃபுல்லாக. அப்போ என்ன பண்ணிட்டு நம்மளுக்கு இது கலர்ஃபுல் ஆப்ஜெக்ட்டு, இது கிட்ட போ அப்படின்னு அது போய் எடுத்துக்கோ நல்லதுன்னு சொல்றது தான் அந்த டோப்பமைன். ஸோ அதுதான் ஒரு எனர்ஜி கொடுக்குது. போய் சாப்பிட்ட அப்புறம் ஒரு திருப்தி கிடைக்கும், அது வந்து செரோட்டோனின். அதாவது ஒரு பீஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, செரோட்டோனின் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன். ஸோ இதில் என்ன ஃபன்னி பார்ட்னா, டோப்பமைன் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். சாப்பிட்டப்போ அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது, சாப்பிட்டப்போ லைட்டாக ஒரு திருப்தி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ, எந்த ஆகிடுங்க, நல்ல ட்ரெஸ் போடலாம், அப்படி போகலாம், அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓவர் எந்தில் அப்படியே கடகடகன்னு பண்ணுவீங்க. ஒரு பாட்டு பாட்டுன்னு பைக் ரைட் பண்ணுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது உங்களுக்கு. அவள் சாதாரணமாக எப்படி இருக்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவல்னஸ் வந்துடும் அது. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த ஆப்ஜெக்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு டோப்பமைன் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான நம்ம செடியூஸ் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவலாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கை காலெலாம் மூவ் பண்ணி இந்த போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் டோப்பமைன் எஃபெக்ட். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டோப்பமைன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஜாய் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம அந்த பேசிக் சர்க்கியூட் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபுட்டுக்கு சொன்னேன், அதே தான் வந்து நம்ம ஒரு ஆப்போசிட் ஜென்டர் மேலே உள்ள அட்ராக்ஷனும் இதே சேம் டோப்பமைன் எஃபெக்ட் தான். ஸோ ஒரு அடலசன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் ஜென்டரே தெரியாது, அது வரைக்கும் வேறு மாதிரி இருக்கும். பசங்க கூட தான் விளையாடுவோம், பசங்க கூட தான் சேர்ந்துருப்போம். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ்லாம் விளையாட வந்தாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டோம், உங்களுக்கு சரியாக பால் பிடிக்க தெரில, பால் அடிக்க தெரில, வேணான்னு சொல்லிடுவோம். ஆனால் அடலசன்ஸ் வந்த அப்புறம் நம்மளுக்கு அவங்க தான் உலகமே மாதிரி ஆகிடும். அவங்க பார்வை படத்துக்காக அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நிற்போம், பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி மொக்க ஜோக்கெலாம் அடிப்போம். ஸோ நம்ம பர்செப்ஷனே மாற்றுது. ஸோ முன்னாடி வந்து நம்மளுக்கு வேற பர்செப்ஷன் கொடுத்தது அடலசன் முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி ஆக்கி. ஸோ விமன் தான் வந்து உனக்கு தேவை, ஆப்போசிட் ஜென்டர் தான் தேவைன்னு சொல்லி கொடுத்த உடனே
அதுக்கான எனர்ஜியும் கொடுக்குது. நம்ம போய் ரிஸ்க் எடுக்கிறோம், பக்கத்து ஊருக்கு போய் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் போய் ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. டெஸ்டோஸ்டெரோனும் கொடுக்குது, டோபமைனும் கொடுக்குது. ஸோ இது வந்து லஸ்ட்ல லவ்ல நடக்குது. இன்னொரு தேர்டு வந்து தான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஒரு இது இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் என்னன்னா, ஏதாவது நம்ம பயாலஜி என்ன சொல்லுதுன்னா, நீ உனக்கு எல்லா சாப்பாடு ஆப்போசிட் ஜெண்டருடைய அட்ராக்ஷன் எல்லாம் போயிடுச்சுன்னா நீ நீ நேரத்தில் சும்மா இருக்கிறத விட நீ போய் ஒரு புதுசாக கற்றுக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணு டெரிட்டோரியை. ஸோ ஏன்னா இப்போ இன்னைக்கு வேண்டிய சாப்பாடு கிடச்சிது, நாளைக்கு நாளைக்கு என்ன வேணுன்றதோ இப்போ இப்போயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளோரிட்டோரி சர்க்யூட்டை தான் டோபமைன் ஆக்டிவேட் பண்ணுது. அதான் ஒரு புது விஷயத்தை பார்க்கும்போது அது இன்சென்டிவ் கொடுக்குது நமக்கு. அதே பழைய விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட ஒன்று யூடியூப்ல இருக்கு. ஸோ ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை வந்து காமிக்கிறோம், அது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அந்த பொம்மை ஆட்டி பார்க்குது அதுக்கப்புறம் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்ச உடனே போர் அடிச்சுது, அது திருப்பி அதை காமிச்சா தள்ளி விட்டுது, வேற மாதிரி பொம்மை காமிச்சா அதை எடுத்து பார்க்குது, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லி மைண்டே சொல்லுது. போர்டம் வந்து பேசிஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஸோ போர்டம் மூலமாக தான் அது கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நமக்கு ஒன்று போர் அடிக்கணும், எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த பொம்மையை பற்றி, அப்புறம் அது உங்களுக்கு போர் அடிக்கணும், அப்போ நீங்கள் தூக்கி போட்டு இன்னொன்று எடுப்பீங்க, அதுக்கு இன்னொன்று எடுக்கிறதுக்கு அது வந்து டோபமைன் கொடுக்குது, ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நியூனஸ்ஸை வந்து நீ தேடிப்போ, அதுக்கு இன்சென்டிவ் தான் டோபமைன் கொடுக்கும். ஸோ இந்த நியூனஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸு இல்லை சோஷியல் மீடியாலெலாம் வந்து ஏன் பார்க்குறோம். இப்போது நம்ம பேசுகிற மாதிரி மொபைலில் ஒரு மெசேஜ் டிங் அடிக்கும், அடித்தோடனே அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும்னு ஒரு 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 உந்துதல் வரும். ஆமாம், அதுதான் டோபமைன். ஸோ அது யார் ஒன்றும் தெரியாது, அதே ஃப்ரெண்ட் முக ஃப்ரெண்டு தான், அதே முக மெசேஜ் தான் அமைச்சிருப்பான், அதை பற்றிலாம் நமக்கு கிடையாது. மைண்டு மேக்ஸிமம் அது முக்கியமில்ல தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அது எப்படி மைண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புதுசாக ஏதோ வந்திருக்கு, உடனே அது எக்ஸைட் ஆகிடு, அது என்ன தெரியாது, அது எக்ஸைட் ஆகணும். அது அது போகுது உடனே இன்னொரு மெசேஜ் வருது, டக்குன்னு அடிக்கும்போது எக்ஸைட் ஆகுது. அதே மாதிரி நம்ம மெசேஜ் வீடியோஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குதோ அதில் சந்தோஷம் இல்லாமல் அடுத்ததுல என்ன இருக்குமோன்னு நினைக்கும் போது வர தான் டோபமைன். இதுல இருக்குதுன்னு இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா அது பீஸ்ஃபுல் செரோட்டோனின் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன் நினச்சி இன்னைக்கு சந்தோஷப்படுறோம்ல, அதுதான் டாப். நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு கனவு, ஒரு இந்த சைக்கிக் இமேஜை நம்மளுக்கு கொடுக்குதுல்ல, ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு நியூனஸ் கிடைக்குது இல்லை. ஸோ அதே வீடியோ வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்கள் ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆக்கணும் நீங்கள். ஸோ அது வந்து வேறு சர்க்யூட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ தான் நீங்கள் டெப்த்தாக போவீங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பட் மைண்டுக்கு ஈஸியானது வந்து அப்படி அப்படியே கிடைக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு பழம் கிடைக்குது, இங்கே ஒரு பழம் கிடைக்குதுன்னா அப்படியே எடுத்துட்டு வாயில் போட்டுக்கோங்க. போய் ஒரு மரத்தை நட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்றது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு டீடியஸான ப்ராசஸ். அதை பொறுத்தவரைக்கும் கையில் அந்த அது கையில் எது என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கும், அவ்வளோதான். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இல்லாதான் கூட தெரியாது. ஸோ அதனால அந்த ஒரு ஷார்ட் டைமில் மோர் ப்ளஷர். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லலன்னா, இப்போ நீங்கள் இப்படி பண்ண உங்கள் மைண்டே எக்ஸைட்டட் மைண்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பார்க்கும்போது தான் நீங்கள் ஒரு நிதானத்தோடு பார்ப்பீங்க, இது பார்க்கலாம் நல்லா பேசியிருப்பாரு இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் 3-4 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் ஸ்கேட்டிங்கில் இருக்க மாதிரி தான், நடந்து போகிற மாதிரி நடந்து போகும்போது நீங்கள் ஷாப் பண்ணுறது எப்படி, ஸ்கேட்டிங் போயிட்டே ஷாப் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன கிடையாது அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது என்ன அது என்ன, அங்கே ஒரு பாப்பா போதும் அதை கிளிக் பண்ணும், வந்து பாப்பா போதும் அதை கிளிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பேசியே அதை எடுத்துரும். ஸோ எடுத்த அப்புறம் உங்களை ஈஸியாக எங்கே வேணுமோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துடும். ஒரு குழந்தை அப்படி தானே இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும் இல்லை. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும் நல்லா இருக்கும், பட் நிறைய டேஞ்சரும் இருக்கும் இல்லை. உங்களை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம், நீங்கள் ஏன்னா யோசிக்கிற மைண்டில் இல்லை நீங்கள், ஒரு நேரத்தில் இல்லாத போது நான் எப்படி வேணா கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் உங்களை. ஸோ கேம்பிளிங் உள்ள மைண்டு எப்படி இருக்குன்னா, வீடு வச்சு என்ன பண்ண போகிறேன், இதை இதை பத்திரத்தை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம கன்வின்ஸ் ஆகிடும் அந்த கேம்பிளிங் விளையாடலான்ட்டு. ஸோ எக்ஸைட்டட் மைண்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இந்த ப்ராப்பர் பர்செப்ஷன் இருக்காது. ஸோ தண்ணி அடித்த மாதிரி தான், ஸோ தண்ணி அடிக்ஷன்னா அந்த ஐ மீன்
ஆல்கஹால் என்ன பண்ணுதான் உள்ள போனோடனே உங்களுடைய திங்கிங் பிரெயினை ஆஃப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து என்ன, அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ எதுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் ரியாலிட்டி. நல்லா இருக்குன்னா அது போய் சொல்லிக்குவோம், அவனை திட்டலான்னா அவனை போய் திட்டுவோம், அவனை திட்டினா நாளைக்கு என்ன ஆகும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், அவன் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு, ரெக்கார்ட் ஆகும், நாலு நாள் வீட்டில் இருக்கணும், வேலை போயிடுவோம். இவ்வளோ கான்சிக்வன்ஸும் அது 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 இதுதான் ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் பண்ணுது, இந்த கான்சிக்வன்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டவனே ஆல்கஹால் மூலமா அவனை திட்டினாலும் ஒன்றும் ஆகாது திட்டு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட் வரும். அதை மேலே கேப் போட்டு மூடுறது தான் ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ட், அந்த கேப்பை எடுத்துடுறோம். அப்படின்னா அவன் இருக்கிற பயாலஜி வந்து ஆக்ட் பண்ணும், கோவம் வந்தால் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், லஸ்ட் வந்தால் லஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஏதாவது நேஸ்டியாக பிஹேவ் பண்ணால் அதை பண்ணுவோம், அந்த கேப்பு போயிடுது உங்களுக்கு. ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ட் தான் கேப் வந்து. ஸோ அந்த ஆல்கஹால் மூலமா அதை எடுக்கிறோம். இங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி சர்க்கியூட் மூலமாக அந்த டோபமைன் வந்து அதுவும் ஒரு கேப் தான். என்ன ஆகுது, அந்த அடிக்ஷன் இந்த ஷார்ட்ஸ் அந்த எக்ஸைட்டட் மைண்ட் ஆனவங்க இது எடுத்தவொடனே உங்களுக்கு இருக்கிற எக்ஸைட்டட் மைண்ட்ல அப்படியே ஆக்டிவேட் ஆயிடும், திங்கிங் ப்ராசஸ் கம்மியாயிடும். ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் சொல்றோம். ஸோ அதுதான் வந்து மற்ற மேமல்ஸ் அனிமல்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ணுது நம்மளுக்கு. அந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ்ன்ற ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் இருக்குல்ல, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னு வாங்க, இல்லை செயலுக்கான வடிவமைப்பு பிளானிங் இது எடுக்க கையில் எடுக்கிறேன்னா இது ஆக்ஷன். ஓகே, நான் வந்து இது இங்கே இருக்கு, இதை தூக்கத்தை என்னால் முடியாது, இதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படும், அப்போ ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்க வந்து அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லணும், நாளைக்கு வருவாங்க, அப்புறம் இந்த பிளானிங் ஃபார் ஆக்ஷன். அனிமல்ஸ்க்கு வந்து அந்த பிளானிங் இல்லாதனால தான் அது அனிமல்ஸாகவே இருக்கு. நம்மளால திங்க் பண்ணி நாளைக்கு நான் வந்து போட் 2 மாதம் கழிச்சு நான் போட் விட போறேன், அதுக்கு பழக தேவை, ஸ்க்ரூ தேவை, நீ ஸ்க்ரூ செய், நீ பழக எடுத்துட்டு வா, நீ பெயிண்ட் எடுத்துட்டு வா, நம்ம வந்து நாளை ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவோம், 2வது வாரம் இது பண்ணுவோம், 3வது வாரம் கப்பல் விடுவோம் அப்படின்றதுதான் பிளானிங். ஸோ இந்த இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மள ஸ்ட்ராங் ஆகுது, பவர்ஃபுல் ஆகுது உலகத்தில். எல்லா இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இம்பல்சிவ் ஆக்ஷன். அதாவது ஃபியூச்சர் அக்கௌண்ட் பண்ணாமல் கேம்லிங் இல்லைன்னா நல்லா தான் இருக்கும், ஒரு ஜெயிக்க சான்ஸ் இருக்குது, ஜெயிச்சா கோடி கோடியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது இம்பல்சிவ் ஆக்ஷன். அது வேணாம், அதெல்லாம் வேணாம், பண்ணாத, இருக்கிறது இவ்வளோ தான், ஜெயிச்சவங்கலாம் கம்மி தான் இது வரைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குது ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த அட்வைஸ் கொடுக்கறத நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய நேச்சுரல் அட்ஜஸ்ட் தான் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா அப்போ அடிக்ஷன் எல்லாமே வந்து இம்பல்சிவ் ஆக்ஷனை தூண்டுறது தான். 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போது கான்சியஸாக பார்ப்போம், நம்மளுக்கு தெரியும் நம்ம இதுதான் பார்க்குறோம், இந்த டாப்பிக்கில் இவர் பேசுறத கேட்டுருக்கோம், இதனால இந்த பாயிண்ட் அவர் பேசுனதுல நல்லா இருக்கு, இதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 வீடியோ வரும். அப்புறம் 4வது 5வது வீடியோலாம் யார் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, நம்ம ஆரம்பித்த டாபிக் வேறு, இப்போ பார்த்துட்டு டாபிக் வேறு, அடுத்து பார்க்க போகிற டாபிக் வேறு அப்படின்ற மாதிரி அது ஒரு உங்களை எக்ஸைட்டட் ஸ்டேட் போய் ஒரு இம்பல்சிவாக அங்க அட்ராக்டிவா இருந்தா முன்னாடி இருந்தா அந்த வீடியோ பார்த்து எஸ்டிமேட் பண்ணுவீங்க. அடிக்ஷன் தான் அது போதும். நம்ம இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து அடிக்ஷன்ல இருக்கவங்களுக்கு அடிக்ஷன்ல இருக்கும்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அடிக்ஷன் கொஞ்சம் அதிகமாகி அதுவே ஒரு பெயினை கிரியேட் பண்ணும். ஸோ அது பெயினை கிரியேட் பண்ணும் போது எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து நம்ம மாதிரி வீடியோஸ்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓஹோ நம்ம இது வந்து ஒரு ஒரு ஆசை காட்டி மயக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி, உனக்கு தரப்போகிறோம், உனக்கு நாளைக்கு கிடைக்கும், ஏதாவது ப்ராமிஸ் தான் இங்கே, அதாவது நாளைக்கு நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸைட் ஆகிருக்கும், எக்ஸைட் ஆகும்போது திங்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணுறோம். அப்போது ஒன்லி ப்ராமிஸ், நோ டெலிவரி. ஸோ அது ப்ராமிஸ் தான் பண்ணும், அது டெலிவரியே பண்ணாதது. ஸோ நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்துட்டு அப்புறம் ஆக்சுவலாக திருப்தி தானே இருக்கணும், நல்லா நிம்மதியான இருக்கணும், சந்தோஷமாக தானே இருக்கணும். அப்படி எப்படி இப்போ 11:00 முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, 1:00 முடிக்கிறீங்கன்னா 11:00 முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட பேத்தடிக்கான சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஆஃப்டர் 1:00. அப்போ நமக்கு இது ஒன்றுமே டெலிவரி பண்ணல. ஸோ அப்போ இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும், ஓ இது ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணுது, நிறைய ஏதோ கொடுக்குற மாதிரி காமிச்சு நம்ம இருக்கிறதெல்லாம் எடுத்துருது. ஸோ இந்த புரிதல் வந்து இதுல இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, வெளியே வரணும் வழிக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஐயாவோட பகவத் ஐயாவோட தாட் அண்ட் திங்கிங் இந்த புரிதல்
எப்படி இதுல வந்து பொருத்தி பாக்குறதுங்க, எப்படி இதுல இருந்து வெளியே கொண்டு வரும்? ஒன்ஸ் வெளியே வரணும்னு நினைச்ச அப்புறம் நம்ம இந்த மாதிரி அடிக்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்போது அதெல்லாம் அது 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 செயல்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் தாட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்குறோம், பார்த்தோன்னே நம்ம இன்னும் பார்க்கணும்னு ஆசை வரும்போது அந்த ஆசையை வந்து தாட்டாக எடுத்துட்டு அதை அதை என்ஆக்ட் பண்ண தேவையில்லை, எம்பாடி பண்ண தேவையில்லை. ஓகே, ஆசை வருது, நிறைய பார்க்கணும்னு தோணுது, பட் இப்போ முடி வச்சுட்டு நான் வந்து போய் வேலையை பார்க்கணும், இதை இப்போதைக்கு பார்த்து அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஹாஃப் அன் அவர் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போ உட்காந்து எல்லா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லா ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது ஹாஃப் அன் அவரோ டூ ஹவர்ஸோ வாட் எவர் இட் இஸ் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்துட்டு மீதி டைம்லாம் வரதுலாம் வந்து தாட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ திடீர்னு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் கிடைக்குது, இப்போ பார்க்கலான்னு தோணும். நம்மளோட ஷெடியூல் டைம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து 5 to 6 தான், அப்போ பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், பேசலாம், இல்லை தனியாக மரத்துக்கடியில் போய் உட்காரலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக என்கேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம எக்ஸைட்மெண்ட்டும் தேவை இல்லை, நம்ம வாழ்க்கை ட்ரைவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை, கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கலாம், வெளியே நல்லா தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் சிரிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அது ஓவர் ஆகும் போது தான் பிரச்சனை.